என் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கும். நாலு பேரில் வந்து ரெண்டு பெண் பிள்ளைங்க, நானும் என் கணவர். என் கணவர் தினக்கூலிக்கு போனால் தான் சம்பாதியம். இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவால் எந்த வேலைக்கும் எங்களால் இங்கேருந்து வெளியே போக முடியல, எதுவுமே செய்ய முடியல. எங்கள் ஊரில் ஒரு 150 குடும்பம் மேலே இருக்குது. எல்லாருமே வீட்டில் தான் இருக்கோம், யாருமே வெளியே போக முடியல, கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க தான். ஏதோ அதுக்கு முன்னெல்லாம் வேலைக்கு போயிருந்தோங்க, இப்போ வேலைக்கு போக முடியாமல் ஒரு 20-25 நாளாக எல்லாம் வீட்டில் இருந்துக்கின்னு ரொம்ப கஷ்டம். ரொம்ப குடும்பம் ரொம்ப முடியாமல் இருக்குதுங்க. அது எதுங்க சாப்பிட கூட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனாலும் வருமானம் எதுவும் இல்லை. 4 பேரும் வீட்டையும் தான் இருக்கிறோம். வெளியில் போய் அரிசி பருப்பாக ஏதாச்சும் எங்களுக்கு வாங்க முடியல. வெளியில இருந்தோ வேற இடத்துல இருந்தோ எங்களுக்கு வந்து உதவி செய்ய யாரும் இல்லை. எங்கள் வீட்டுக்கார் இல்லை, நான் வேலைக்கு போனாதான் உண்டு. என்னாலேயும் வேலைக்கு போக முடியல. எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். ரொம்ப கஷ்டந்தாங்க சார். வாய்க்க வழி இல்லை, போக வழி இல்லை, கணித்து இல்லை, கை காலம் இல்லை. இந்த 1000 ரூபாய் உயர்ப்பு கொடுக்குறாங்க ராத்திரி சின்ன ஜீவனம் பண்ணு. அன்னாடம் தினக்கூலி தான் நாங்கள். எங்கன்னா வெளியே போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள்லாம் கம்பெனிக்கு போகிறோங்க. கம்பெனிக்கு போயிட்டு எங்கள் சம்பளம் போன மாதம் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அதோட 1 மாதம் சம்பளம் எவ்வளோ பத்தும்? இந்த பகிரும்காரங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறதுனால ரொம்ப நன்றியாக இருக்குது. 1 மாதத்துக்கு மளிகை சாமான் சாப்பாடு, இப்போ 1 மாதத்துக்கு நாங்கள் பசி ஏறாத அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. இதில் இந்த பகிரும்காரன் இதில் இந்த தேவசபையினால எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்ததில்ல. 1 மாதத்துக்கான அரிசி பருப்பு சோப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. அதுக்கு எங்கள் மக்கள் சார்பாக மிக்க நன்றி. அந்த டைமில் வந்து இது வரைக்கும் எந்த உதவியும் எங்களுக்கு கிடைக்கல. இவங்க தான் வந்து செஞ்சுருக்காங்க. வேறு இடத்துல இருந்து எங்கேயும் வந்து எங்களுக்கு உதவி செய்யலை. ஆனால் இங்கே பகிரிம்காரங்க வந்து எங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான மளிகை சாமாங்க, மிளகாத்தூள், அரிசி பருப்பு எண்ணெய்ங்க, இது மாதிரி தேவையான வீட்டுக்கு 1 மாதம் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் வந்து கொடுத்ததில்லை. அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த 1 மாதத்துக்கு தேவையான சாமான் எங்களுக்கு இது போதும் எங்கள் குடும்பத்துக்கு. வேலைக்கு போறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பகிரும்காரங்கள் மூலமா வந்து அரிசி பருப்பு எண்ணெய் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் உதவி செய்யறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. அதெல்லாம் அரிசி பருப்பு கோதுமை மாவு எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு நல்ல உதவி பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்குது ஐயா. அரிசி எண்ணெய் பயிர் மாவு எல்லாம் இருக்குது. சுற்றி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் தந்துன்னு இருக்கிறாங்க. இதுமாரி 1 மாதத்துக்கு மளிகை சாமான்லாம் தராங்க. இந்த பகிரிம்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால ரொம்ப இதுவாக இருக்குது. பசி இராமல் சாப்பிட்ற அளவுக்கு 1 மாதத்துக்கு